முடியாதா? என்ன பண்றது? இரு யோசிக்கிறேன். ஏதாவது பண்றி. யா கிடைச்சிருச்சு. கேமராவோட மூவ்மெண்ட் ஆக்சஸ் அவன் முடக்கல, அதனால கேமரா வேணால மூவ் பண்ண முடியும். அதான் எப்படி? ஒரு நிமிஷம் இரு, அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் வெயிட், ஒரு நிமிஷம். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிளம்புவியா? பேசாம இரு, போய்த்தரேன் வா. அண்ணன் பேரு சூர்யாவா, அண்ணி பேரு வர்ஷாவா? அத பேட்டர்னா யோசிச்சு பாரு. 1 8 3 V 3 2 1 4 5 6 9 8 7 இது அடுத்தடுத்த அமுக்குனா அது S. ஸோ VS-னு வர மாதிரி நான் பேட்டர்ன் போட்டு கொடுத்தேன். அண்ணனும் மறக்க மாட்டான்ல, புரியுதா? கன்ஃபார்மாக நீ கேடிதான். தோற என்னடி இது? இதுக்குள்ளதான் 10 லட்சம் இருக்கணும் மேனேஜர் சொன்னான். எதுவுமே இல்ல. ஓகே ஓகே, கூல் கூல். என் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. இந்த உண்மை மேனேஜருக்கு தெரியணும்னே அவருக்கே தெரியாம பணத்தை எடுத்து இடம் மாத்தி வச்சிருப்பாங்க அண்ணன். இப்ப நம்ம ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன? அந்த பணம் எங்க இருக்குன்னு மறுபடியும் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருந்து நம்ம உடனே காலி பண்ணணும். பாப்பலாம். எங்க அண்ணன் அண்ணிக்காக ஏதாவது நெக்லஸ் வாங்கி வச்சிருப்பான். அதே இதுக்கு நீ எடுக்கிற தொட்டனா கைய உடைச்சிருவேன். ஆளை பாரு. அது என்னாச்சு பாக்கணும். தொலைப்போம். ஏய், வேடிக்கை பக்கம் சீக்கிரமா வா. வந்துட்டு தான் இருக்கேன், போ. வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்தேன். கிடைச்சதா? ஒன்றும் இல்லை. சரி வா வா வா, சீக்கிரமா வா. என்ன வாண்டா, போதும். சித்தப்பா, என்னடா சூடா இருக்கு? எல்லாமே இருக்கு. நேத்துக்கு நான் அம்மா அபி போன காரியம் என்னமாச்சு? எதுவும் கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா தேடினதுதான் மிச்சம்.
புரியுது. பல்லு கூட தேய்க்காம வடை சாப்பிட்டு இருக்க. தூங்கி எழுந்திரிச்சா தானே பல்லு விளக்கணும். நம்ம தான் தூங்கவே இல்லையே. முழிச்சாடா இருந்தா அப்புறம் என்ன? கருமம் கருமம். வெற்றி என்னப்பாச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தேடணும். ஒண்ணுமே சிக்கலையே. என்ன பண்ண சொல்ற? அதனால தான் ஒண்ணும் கிடைக்கலான்னு வந்துட்டோம். வடை சூப்பரா இருக்கேடா. இன்னொன்னு கூட சாப்பிடலாம் போலயே. சாப்பிட்டு முடிச்சோட டீ சொல்ல. என்ன சேர்ந்தேன்? இவன் எப்படிலாம் இருக்க மாட்டானே. எதுவும் கடைகள்லாம் தம்பி படபடப்பா இருப்பானே. கேஷுவலாக வடையை சாப்பிட்டுன்னு இருக்கான். கண்டுபிடிக்கிறேன். என்ன இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை வெற்றி. என்னன்னே தெரியல. ஆளே ஒரு மார்க்கமாக இருக்க அதான் திங்க் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பிடுங்க வேண்டிய ஆணியை மட்டும் பிடுங்குங்க. மற்றதை நாங்கள் பார்த்துக்கிறேன் சித்தா. சரி சரி. அபி நீ ஏமா இவ்வளோ அப்செட்டாக இருக்க? இது எல்லாம் வேறு ஐடியா. விடு. உங்களுக்கு புரியுதா புரியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல தீர்ப்பே சொல்ல போறாங்க. கலை மாமாவை காப்பாத்துற கடைசி நம்பிக்கையும் இப்ப போயிடுச்சு. இப்ப வேற என்னதான் பண்ண முடியும்? எங்க அண்ணனை காப்பாத்தணும்னு வையன். உங்க அண்ணன் சொன்ன மாதிரி பண்ணு, அது போதும். எங்க வீட்டை விட்டு தயவு செஞ்சு உங்க வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. மத்ததெல்லாம் தன்னால நடக்கும். அபி இப்ப என்னமா பண்ண போற? தெரியல. என் முன்னாடி இருக்கிறது இப்ப ஒரே ஒரு சாய்ஸ் தான். சூர்யா அண்ணன் நான் சொன்னபடி செய்யலைன்னா கலை மாமாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையில் இருந்த கடைசி வாய்ப்பும் அந்த 10 லட்சம் ரூபாய் தான். இப்போ அதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு. வெற்றி என்னப்பா இது? அபி எவ்வளோ வருத்தப்படுது பாரு. ஏதாவது பண்ணி ஆகணும்ப்பா. இதுக்கு மேலே என்னத்த பண்ணுறதா? என்ன விளாண்டுருக்கியா? என் நாளான முயற்சி எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சரியா? இனிமேல் எல்லாமே இவ கையில் தான் இருக்குது. இவளையே கேளு. எங்க அண்ணனை ஜெயில தள்ள போறியா இல்ல எங்க வீட்டை விட்டு போய் எங்க அண்ணன் வெளில கொண்டு வர போறியான்னு அதை விட்டுட்டு நயனையன் கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? அதான் எல்லாத்தையும் பண்ணியாச்சே. அதான் ஒண்ணு நடக்கல. எல்லாம் இதுக்கு மேல என்னத்த பண்றது? வேற வழியே இல்ல சித்தப்பு. கலை என்ன வெளியில வரணும்னா இவ எங்க வீட்டை விட்டு போயே ஆகணும். அப்போ வேற வழியே இல்லையான? அதான் எல்லா வழியும் அரைச்சு வச்சிருக்காங்களேடா. இதுக்கு மேல என்னத்த பண்றதா? உமா இல்லையே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ கோவப்படுவே இல்ல ஆத்திர போடுவ? ஆனா நீ நார்மலா இருக்கியே, இது எப்படி? உள்ளுக்குள்ள எல்லாம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா கலையண்ணன் வெளில வரணும்னு வையன். இந்த பிசாசு எங்க வீட்டை விட்டு போயிரும்ல, அப்ப எங்க வீடு நிம்மதியா இருக்கும்ல. அதை நினைச்சு கொஞ்சமா சந்தோஷப்பட்டேன். அது உனக்கு பொறுக்கலையா? போறேன், நான் போகதான் போறேன். ஆனா நான் ஒன்னும் தோத்து போய் போல. ஒரு மனுஷனை காப்பாத்துறதுக்காக தான் போறேன், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். சரி வரேன். இருமா வெற்றி வரட்டும். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது. ஆட்டோ பிடிச்சு எனக்கு போக தெரியும். அபி ஏ டீ வந்துச்சா இல்லையாடா? டேய் வெற்றி, நீ எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்க எனக்கு தெரியலையே. ஆனா இந்த விஷயத்துல என்னால உன்னை நம்ப முடியலப்பா. வந்துச்சா இல்லையா? மாஸ்டர் சூடா ரெண்டு டீ போடுங்க. ஸ்ட்ராங்காவே சொல்லு. சார் டேய் பா, எல்லாம் சரியா பார்த்து வச்சிருந்தாண்டா போனேன். அப்பா எதுக்கு நானும் ஒரு தடவை பாத்திரலான்னு? எப்பா வக்கீலுக்கெல்லாம் ஃபீஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குமோ? ஆகும் தான். அதுக்காக வக்கீல் வைக்காம விட்டுற முடியுமா? எல்லாம் சரியா வை, பத்திரமா எடுத்துட்டு போகணும். நந்தினி ரெடி ஆயிட்டியாம்மா? ஒரு பொருள் இருக்க கூடாது. மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன். கிளம்பு கிளம்பு.
வெளியே போக போறேன். உங்களை அம்மானு கூப்பிடலாம், தப்பில்லைல்ல. இப்போ உறவே அவ்வளவுதான் ஆயிட்டதுக்கு அப்புறம் எப்படி கூப்பிட்டா என்ன? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாமா. முதன் முதலா என் மேல காமிச்சிங்களே ஒரு அன்பு, அதான் எனக்கு வேணும். ஆனா அது கிடைக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் லைஃப்ல எனக்கு நிறைய பேர் உதாரணமா இருந்திருக்காங்க. எனக்கு என் அம்மாவுக்கு அப்புறம் உங்களைதாமா ரொம்ப பிடிக்கும். உங்க பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல நீங்க துடிக்கிறீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. எனக்கு தெரியும் நீங்க இப்ப வரைக்கும் என்ன வெறுக்கல, உங்க மனசுல நான் இருக்கேன். ஆனா என்ன பிடிக்கலன்னு நீங்களே உங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. எனக்கு நேரம் இல்ல, கோர்ட்டு கிளம்பணும். கிளம்ப சொல்லு மா. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம். உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போக என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போக எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்குமா. அன்னைக்கு இந்த வீட்டுல மழையில நனைஞ்சிட்டு நான் வந்து நிக்கும் போது ஒரு மாத்த சேலை கொடுத்தீங்க, ஞாபகம் இருக்கா? அத நான் இன்னும் மறக்கலம்மா. அந்த புடவையை மட்டும் நான் என்னோட எடுத்துட்டு போறேம்மா. அந்த புடவையில உங்களோட மென்மை இருக்கு, உங்களோட வாசனை இருக்கு. எப்ப நீங்க எனக்கு ஞாபகத்துல வந்தாலும் அந்த புடவைய நான் பக்கத்திலேயே வச்சுப்பேம்மா. நான் எடுத்துட்டு போறேன். எப்படியும் இந்த வீட்ல இருந்து போராடி கலை மாமாவை வெளியே கொண்டு வந்துடலாம்னு நான் நம்பினேன். அதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் சொந்த அண்ணன்கிட்டயே தோத்து போய் நிக்கிறேன். என்னோட ஒரே சந்தோஷம் உங்க வாழ்க்கையை காப்பாத்த என் வாழ்க்கையை நான் இழக்கிறேன். அக்கா அக்கா நான் வெறும் பேச்சுக்கு உங்களை கூப்பிடல. நிஜமாவே நீங்க என் கூட பிறந்த அக்காவை தான் நான் நினைக்கிறேன். யாருக்காக நான் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு போறேன்? ஏன் அக்காவுக்காக தானே. இதுல உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம்க்கா. நீங்க சந்தோஷமா கலை மாமாவை கூட்டிட்டு வாங்க. என்ன வச்சிருக்கேன்? நான் வீட்ல இல்லாதப்போ நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் யூஸ் பண்ணனா? மாமா இவ போய் சொல்ற மாமா, நான் யூஸ் பண்ணல. இந்த ஃபேன் தானா குதிச்சு போய் நீங்க போடுற பெர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ல. நீங்க இத யூஸ் பண்ணதனால தான் உங்க வாசனை வருது. சொல்லுங்க. அபி மேடம், நீங்க போலீஸ்ல வேலை பார்த்திருக்க வேண்டியவங்க, தெரியாதனமா இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. இந்தாங்க, எங்க வீட்ல இது எல்லாமே இருக்கு. இது எனக்கு தேவைப்படாது. அப்பப்போ சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் ஆச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்கிக்க சிம்ரன், நீ ஆசைப்பட்டது தானே. இது உங்ககிட்ட இருந்தா கரண்ட் இல்லாத போது திருடி காத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. வேண்டாங்க. தேங்க்யூ மேடம். இதா வச்சுக்க. ஒருவேளை இது ரிப்பேர் ஆயிருக்குமோ, அதனாலதான் நம்ம தலையில கட்டிட்டு போறாளோ. செக் பண்ணி பாத்துறேன். உன்ன மாதிரி அல்பையா அவங்க, எல்லாம் நல்லதா தான் இருக்கும். மாமா நான் கிளம்புறேன். எப்பவுமே நான் சரின்னு நினைச்சத சாதிக்காம விட்டு கொடுத்து தோத்து போனதே இல்லை. இந்த தடவை நந்தினி அக்காவுக்காக சந்தோஷமா நான் தோத்து போறேன். உங்ககிட்ட இருந்தும் நிறைய கத்துட்டு போறேன் மாமா.
ஒரு நேர்மையான மனுஷனா கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னு நீங்க எனக்கு சரியா கத்து கொடுத்துருக்கீங்க. அதே நேரம் கடைசி வரைக்கும் நான் மாத்தவே முடியாத ஒரு தப்பான அப்பாவா உங்களை பாக்குறேன். இல்லம்மா, நிச்சயமா ஒரு நாள் உனக்கு நல்லா புரியும். அன்னைக்கு என்னை பத்தி கண்டிப்பா புரிஞ்சுப்ப. இல்ல மாமா, ஒரு நாள் உங்க தப்ப நீங்களே உணர்வீங்க. அன்னைக்கு நீங்க என்ன நினைச்சு பாப்பீங்க. நான் கிளம்புறேன் மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நினைக்கிறேன் இருக்கு. ஒரு நாள் நீ என்ன கண்டிப்பா தேடி வருவேன், அதை நான் தீவிரமா நம்புறேன். கிளம்புறேன். வீட்டை விட்டு போனாதான் நிம்மதின்னு எல்லாரும் நினைச்சீங்க. ஆனா இது என்னோட வீடாதான் நான் நினைச்சேன். உங்களை ஏமாத்தவோ உங்க நிம்மதியை கெடுக்கவோ நான் இங்க இல்ல. என்னோட உரிமைக்காக தான் நான் இங்க இருந்தேன். நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி நான் இப்ப வீட்டை விட்டு வெளியேறேன். நீங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி இப்ப நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறேன். கடைசியில என்னால இந்த ஒரு சந்தோஷத்தையாவது உங்களுக்கு தர முடிஞ்சதேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் தெரியாம உங்க யாரையாவது காயப்படுத்தியிருந்தேனா பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன்.